துணீற்றே ஊத்துளித்து உண்மையனே திருநீற்றை உத்துளித்து ஒளிமிளிரும் வெண்மையனே வெண்மையனே விட்டிடுதி கண்டாய் மெய்யடியவர் கட்கு அண்மையனே என்றும் சேயாய் பிறர்க்கு அரிதற்கு அரிது ஆம் பெண்மையனே தொன்மையான்மையன் அரிதற்கு அரிதாம் பெண்மையனே தொன்மை ஆண்மையனே அலி பெற்றியனே உத்தூளித்து என்றால் பூசி, அண்மையனே என்றால் பக்கத்தில் இருப்பவனே, சேயாய் என்றால் எட்ட இருப்பவனே. தியாகத்தின் சின்னமாக திருநீறு பூசி திகழும் ஞான பிரகாசனே, நீ தொண்டர் உள்ளத்தில் திகழ்கின்றாய், திகழ்ந்து கொண்டே இருக்கின்றாய். மற்றவர்க்கு நீ புலப்படுவதே இல்லை, உன்னை முழுதும் யாரும் அறியார். பெண்ணாய் ஆணாய் அலியாய் இருப்பவன் நீயே. என்னை தகாதவன் என நீ தயவு செய்து தள்ளிவிடாதே என்று வேண்டுகிறார் மாணிக்கவாசகர். வெந்து சாம்பலானதற்கு நிகராக உடலை கருதுவது ஒன்றே ஐம்பொறிகளை வெல்வதற்கு உற்ற உபாயமாகும். அதற்கு அறிகுறியாகத்தான் திருநீறு பூசப்படுகின்றது. கிடைப்பதற்கரிய மானுட பிறவியானது பிரபஞ்ச வாழ்வுக்காக அமைந்ததே அன்று. அலைக்கு பிறப்பிடமாயும் ஆதாரமாயும் கடல் இருப்பது போன்று ஜீவாத்மனுக்கு பிறப்பிடமாகவும் இருப்பிடமாகவும் கதியாயும் இருப்பது பரமாத்மா ஒன்றேயாகும். பரமனை சார்பவனே பெருவாழ்வு வாழ்கின்றான் என்று உறுதியாக கூறியிருக்கிறார் மாணிக்கவாசகர் இந்த பாடலில்.